அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வ பர்கத்துஹூ வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் பாத் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கழிவறையும் குளியலறையும் சேர்ந்து இருக்க இடத்துல நாம் ஒலி செய்யலாமா கூடாதா அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போது நபீசரலாஹிவு சொல்லும் காலத்தில் நம்மளை மாதிரி தனியான ஒரு கட்டடம் கட்டி வந்து நம்ம குளிக்கவோ இல்லை போகவோ நமக்கு வந்து எந்த ஒரு அமைப்புமே அப்போல்லாம் இருந்ததா ஒரு சான்றுமே இல்லை ஆனால் நம்ம இப்போ இருக்க காலகட்டங்களில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து இருக்க மாதிரியும் வந்து நமக்கு வந்து கழிவறையும் குளியலறையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்க சூழ்நிலையில் அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒளி செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வீட்டில் தனியாக ஒரு பைப் லைன் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அங்கே ஒலி செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுவே வந்து இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தனியான பைப்லைன்லாம் இல்லை நான் வந்து பாத்ரூம்குள்ளே தான் ஒலி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்பொழுது நாம் நிச்சயமாக கழிவறையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம வேஸ்டேஜ் ஏதாவது அஸ் நம்மளுடைய வேஸ்டேஜ் எல்லாமே வந்து வெளியில் போகக்கூடிய போகக்கூடியது கழிவறையில் ஸோ அந்த அசுத்தமான இடத்துல வந்து நாம் ஒலி செய்தல் கூடாது மாறாக நாம் வந்து தனியாக வச்சிருக்க அதாவது அதோட அட்டாச்மெண்டான குளியலறையில் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல மட்டும் எப்போதுமே ஒலி செய்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம வீட்டில் தனி பைப்லைன் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு தான் இந்த ஆப்ஷன் இல்லை நீங்கள் தனியாக எங்கள் வீட்டில் ஒரு பைப்லைன் இருக்குது இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பாத்ரூமோ அதாவது குளியலறையோ இல்லை வந்து கழிவறையோ ரெஸ்ட் ரூமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாம் வந்து வெளியில் உள்ள தனி பைப்லைனை யூஸ் பண்ணி ஒலி செஞ்சு கொள்ளலாம் இதான் இந்த வீடியோக்கான விளக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது போன சிறப்பான வீடியோக்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலாவா பர்காத்துஹூ